everyone, welcome back to my channel Swathi Study Planet. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து how to study. சோ வந்து அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கனா please subscribe பண்ணுங்க. கூடவே இந்த bell icon-ல all இத click பண்ணுங்க so that you get instant notifications of my new videos. and மறக்காம இந்த வீடியோ பிடி thumbs up கொடுத்து உங்க friends-ஓட share பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எபிசோட்ஸ்ல next உங்களுக்கு என்னென்ன topics பார்க்கணும் அப்படினு interest இருக்கோ அதையும் மறக்காம வந்து comment பண்ணுங்க so that வந்து next நான் அதுல வந்து videos பண்றேன். சோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா one of the most important topic அப்படினு சொல்லலாம் how to study. சோ இதுல வந்து நிறைய वीडियोस வர போகுது. சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன டெக்னிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படினா வந்து பொமோடோரோ டெக்னிக். இந்த பொமோடோரோ டெக்னிக் வந்து நிறைய பேர் கேட்றீங்க, நிறைய பேர் யூஸ் கூட பண்ணலாம், ஆனா சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன அப்படினு சொல்லிறேன். அதுக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி எஃபெக்டிவா படிக்கலாம் அப்படினு வந்து பாப்போம். சோ அது சும்மா வந்து ஒரு 1 hour எடுத்துக்கறோம். அது என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 25 minutes ஸ்டடி டைம். சோ ஸ்டடி டைம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ஒரு 25 minutes நம்ம வந்து படிக்க போறோம். ஒரு 1 hour எடுத்துக்கறோம். அதல ஃபர்ஸ்ட் 25 minutes படிக்க போறோம். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 5 minutes break எடுத்துக்குவோம். சோ ஒரு 25 minutes ஸ்டடி டைம், ஒரு 5 minutes break. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 25 minutes, அப்புறம் ஒரு 5 minutes break. இதுதான் வந்து பொமோடோரோ டெக்னிக். ரொம்ப சிம்பிள் தான். சோ என்ன பண்றோம், ஒரு 25 நிமிஷம் வந்து படிக்க போறோம். அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் வந்து break எடுத்துக்கறோம். திருப்பி வந்து அதே மாதிரி ரிபீட் பண்ணுவோம். இதுதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா 1 cycle. சோ ஒரு 25 minutes, ஒரு 5 minutes break, இன்னொரு 25, அப்புறம் ஒரு 5 minutes break. இதுதான் வந்து 1 cycle. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 25 25 50 minutes கிடைக்குமா? இது மாதிரி நம்ம 3 times a day பண்ணோம்னாலே நமக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதுன்னு பாருங்களேன், 250 minutes. சோ தட்ஸ் நியர்லி 2.5 hours கிடைக்கும் இத வந்து 3 times பண்ணோம்னா. சோ அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமேட்டு ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 1 hour வந்து ஃபுல் லாங் பிரேக். அதுக்கு அப்புறமேட்டு திருப்பி வந்து இத ஃபாலோ பண்ணணும். சோ இதுதான் வந்து சிம்பிள் பொமோடோரோ டெக்னிக். 25 நிமிஷம் படிக்கிறோம், 5 நிமிஷம் பிரேக். இதுதான் வந்து பொமோடோரோ டெக்னிக். இது எதுக்கு, இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினா, சோ அந்த 25 minutes அப்படிங்கற ஒரு சின்ன டைம், கரெக்ட்டா ஒரு 25 minutes நம்மால ஒரு டாபிக் படிக்க முடியும், இல்ல ஒரு ரெண்டு டாபிக் படிக்கலாம். இந்த 25 minutes அப்படின்னு நம்ம சொல்றது ஏன் அப்படின்னா, இது நம்ம பிரெயினை வந்து ஈஸியா வந்து ட்ரிக் பண்ணிடும். சரி, ஒரு 25 நிமிஷம் தானே படிக்கணும், ஈஸியா படிச்சிடலாம் பா அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு 1 hour கண்டினியூஸா படிக்கணும், 2 hours கண்டினியூஸா படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே போயிடும். இது 25 minutes அப்படிங்கறதுனால வந்து 25 minutes தானே படிச்சிட்டோம்னா 5 நிமிஷம் நம்மளுக்கு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு 3 வாட்டி பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு 1 hour பெரிய பிரேக். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டடீஸ்லயும் மோர் இன்ட்ரெஸ்ட் வரும், அது இல்லாம நம்ம வந்து வேலையுமே ஈஸியா முடிச்சிடலாம். சோ இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவா படிக்கலாம் அப்படிங்கறத பாப்போம். சோ நம்ம எப்படி இந்த பொமோடோரோ டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீக்க பிரிச்சிருவோம், வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு. சோ வீக் டேஸ் நம்மளுக்கு 5 டேஸ் கிடைக்கும், வீக்கெண்ட்ஸ்னா 2 டேஸ் கிடைக்குமா? நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், அந்த 3 சைக்கிள் சேர்த்தோம்னா 2.5 மணி நேரம் வருது, 2.5 hours வருது. சோ அதை வந்து பர் டே ஒரே ஒரு அந்த 3 சைக்கிள் இருக்குல்ல, அதை ஒன்னே ஒன்னு பண்ணுவோம், 2.5 hours. சோ 5 நாளைக்கு அதே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது பாருங்க, 12.5 hours கிடைக்குது. அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்ஸ்ல இருக்கு. சோ நான் என்ன அசியூம் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க லைட்டா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சோ மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படின்னு பிரிச்சிருவோம் வீக்கெண்ட. மார்னிங் அந்த 3 சைக்கிள்ஸ் ஒன்று பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் அந்த 3 சைக்கிள்ஸ், அண்ட் ஈவினிங் ஒரு 3 சைக்கிள்ஸ். சோ இதெல்லாம் டோட்டலா சேர்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 7 hours 30 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு. நம்மளுக்கு 2 நாள் இருக்கு. சோ எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு, 15 hours கிடைக்குது. சோ வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் நம்மளுக்கு 15 hours கிடைக்கும். வீக் டேஸ்ல எவ்வளவு கிடைக்குது, 12 hours 30 minutes. சோ இதெல்லாமே சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு 27 hours 30 minutes கிடைக்குது பர் வீக். சோ எவ்ரி வீக் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 27 hours 30 minutes கிடைக்குது. இதுல நம்மளால வந்து டெஃபினட்டா பர் சப்ஜெக்ட் ஒரு சாப்டர் படிக்க முடியும், கரெக்டா? ஏன்னா வந்து நம்மளுக்கு ஐஆர்சியும் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு. சோ வந்து ஒரு வீக்ல எப்படினாலும் வந்து ஒரு சாப்டர் எடுப்பாங்கன்னா, சோ 5 சாப்டர்ஸ் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 5 சாப்டர்ஸ்க்கு பர் சாப்டர் உங்களுக்கு 5 மணி நேரம் எடுத்தா கூட உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிடைக்கும், 2.5 மணி நேரம் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா. சோ வந்து எப்படி பர் சாப்டர் படிக்கணும், எப்படி ஒரு சாப்டர் எடுத்தோம்னா படிக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு வந்து இந்த டெக்னிக் எப்படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எஃபெக்டிவா நீங்க படிக்கலாம், அதுதான் வந்து நான் இப்ப சொல்றேன், ஓகேவா? சோ வந்து உங்களுக்கு வீக் டேஸ்லயே வந்து உங்களுக்கு 12.5 hours கிடைக்குது, வீக்கெண்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு
எவ்வளோ இருக்கு 15 hours கிடைக்குது. ஸோ இதை நீங்க வந்து ப்ராப்பராக இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. ஓகேவா? அண்ட் இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த 5 minutes பிரேக் எடுக்கிறோம்ல பர் சைக்கிள், 25 minutes அப்புறம் ஒரு 5 minutes பிரேக் இருக்குல்ல, அந்த 5 minutes பிரேக்ல நோ ஃபோன், நோ டிவி, நோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். இது என்னடா பிரேக், இது எதுவுமே இல்லாம அப்படின்னா வந்து எஸ், இந்த இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபோன் டிவியோ வேற ஏதோ யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா அந்த 5 minutes பிரேக் எவ்வளவு நேரம் ஆயிரும், 15 minutes ஆயிரும். ஸோ நம்மளோட டைம் வந்து ஸ்பாயில் ஆயிரும். இதெல்லாம் வந்து நீங்க அந்த 5 minutes பிரேக்ல யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு எல்லாம் போய் ஏதாவது வந்து தண்ணி குடிச்சிட்டு வரலாம், இல்லைன்னா போய் வந்து உங்க பேரண்ட்ஸ்ட பேசிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி இல்ல ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ், புஷ்அப்ஸ் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா வந்து இந்த போன், டிவி, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து தள்ளி வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. எப்போ அந்த 5 minutes பிரேக்ல, அந்த கடைசி அந்த 3 cycles 2.5 hours முடிச்சோடனே என்ன சொன்னேன், ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கலாம்னு சொன்னா, அந்த 1 hour பிரேக்ல நீங்க ஜாலியா வந்து போனோ டிவியோ ஏதோ ஒன்று பார்க்கலாம். அதுவும் பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து வெரி சூப்பர் தான். ஆனா வந்து சோ நீங்க அதுல போன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த 1 hour பிரேக், அந்த 3 cycles 2.5 hours முடிஞ்சோடனே ஒரு 1 hour பிரேக் வருது, லாங் பிரேக், அந்த பிரேக்ல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் எடுக்க போற 5 minutes பிரேக்ல நம்ம இது யூஸ் பண்ண கூடாது. ஸோ இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸ்ட்ரிக்டா, அண்ட் கரெக்டா 25 minutes வந்து வேற எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம கரெக்டா நம்ம ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அதுவே நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து கம்பல்சரி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 weekக்கு அது வந்து இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் படிப்படியா உங்களுக்கே அது வந்து ஹாபிட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே வராது. ஸோ வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, வந்து 2.5 hours தான் வந்து ஒரு 3 cycles. ஓகேவா? அதை வீக் டேஸ்ல ஒரே ஒரு சைக்கிள் பண்ணுங்க போதும். அந்த 2.5 hours ஒரு சைக்கிள் போதும் ஒரு நாளைக்கு. அப்ப 5 நாளைக்கு இவ்வளோ டைம் கிடைக்குது. வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி வந்து கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சா, இல்லை உங்களுக்கு எப்படிலாம் வந்து ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் கொடுங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல நீங்க என்னென்ன வந்து டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு அதையும் மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்ல ஆளுங்க கிளிக் பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல பாக்குறேன். ஸ்டில் தென், ஸ்டே டியூன், பை.